மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த க்ரோயிங் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிக்சர் கொடுத்துருவோம். ஸோ பையன் பிக்சர் பார்த்த உடனே அந்த வேர்டு சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அடுத்து வேர்டை வந்து நம்ம லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ சிஏ கார் கார்ன்றத படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்தது ஒவ்வொரு வேர்டாக ஆட் பண்ணி கொண்டு வரோம் நம்ம. அ கார், ஸோ இதில் இருக்கிறது ஒரே ஒரு காரு அ கார் அப்படின்றது கொண்டு வரும். அடுத்தது ஃபுல் சென்டென்ஸை சொல்கிறதுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இட் இஸ் அ கார். ஸோ ஒவ்வொரு கிராஜுவல் லெவலில் நம்ம ஒரு சென்டென்ஸை இதில் டீச் பண்ணும்போது, ஒவ்வொரு வார்த்தையும் ஆட் பண்ணும்போது அவனுக்கு ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கும் எளிமையாகவும் ஈஸியாக கற்றுக்கும். ஓகே, தேங்க்யூ. இதுவும் அதே மாதிரி நம்ம கிராஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங்காக கொடுக்கறது, சென்டென்ஸை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது. ஃபஸ்ட்டில் பிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தோன்னே பையன் ஆப்பிள்ன்றத சொல்லிடுவோம். ஸோ ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான். இதில் வேர்டு ஃபஸ்ட்டு அந்த பிக்சரோட நேம் கொடுத்துருக்கோம், ஆப்பிள். ஸோ அடுத்தது கூட இன்னொரு வேர்டை சேர்த்து படிக்க போகிறோம், ஆன் ஆப்பிள். ஸோ இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பிள். ஸோ ஆன் ஆப்பிள். ஸோ இங்கே என்ன பண்ணுறான், அவன் ஆர்டிகல்ஸ் ஆன்றதும் கற்றுக்கிறான். ஸோ இந்த ஆப்பிளுக்கு முன்னாடி ஆன் போடுறோம், ஆன் ஆப்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு இங்கே கற்றுக்கலாம், இட் இஸ் ஆன் ஆப்பிள். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாஷ் டைப்பில் இது மாதிரி கொடுக்கறதுனால அவன் இந்த க்ரோயிங் சார்ட்டை ஒவ்வொரு இதுவாக ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஆப்பிள், ஆன் ஆப்பிள், இட் இஸ் ஆன் ஆப்பிள். வெரி நைஸ், வெரி குட்.